நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, இப்போ நீங்கள் இங்கே வந்து நல்ல அட்மாஸ்ஃபியர், நல்ல மலைகள் இருக்குது, நல்லா இப்போ கிளைமேட்டு வேறு நல்லா இருக்குது, நல்ல டாக்ஸு டீச்சிங்ஸ் நல்ல வந்தவங்களும் இதை ஒத்த கருத்துள்ளவங்களாம் நிறையா வந்திருக்கிறாங்க. நல்ல அட்மாஸ்ஃபியர், இந்த அட்மாஸ்ஃபியர் நீங்கள் வீட்டில் போனீங்கன்னா கிடைக்குமா? அது அங்கே நிறையா பிரச்சனைகள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. நீங்கள் என்றைக்கு வந்து இறங்குவீங்கன்னு சொல்லி உங்களை பிடிச்சி இழுக்கிறதுக்கு எல்லாம் உட்காந்துட்டுருக்கு. ஆனாலும் கூட எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே தெரியாது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக போய் இறங்குறீங்க. இந்த பவரில் அதெல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். உங்கள் பவர் வந்து டாமினேட் பண்ணிடும். ஒரு வாரத்துக்கு டாமினேட் பண்ணும், எல்லா பிரச்சனையும் டாமினேட் பண்ணும். ஒரு வாரத்துக்கு எதுவுமே உங்களை டாமினேட் பண்ணாது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு கோயில்பட்டியில் உள்ள ஒரு என்ஜினியர். அவர் அப்போ அந்த நேரங்களில் நாங்கள் ஞான முகாம்லாம் நடத்தினதில்லை. அப்போ சும்மா இந்த மாதிரி சில மீட்டிங் நடத்துவோம், இல்லை கவுன்சிலிங் மாதிரி இப்படி நேரில் பேசுவோம், அவ்வளோதான். பிறகு தான் இந்த முகாம்னிட்டுலாம் ஃபார்ம் பண்ணும். அப்போ அவர் இந்த நம்ம மீட்டிங்கில் ஏதோ கலந்துருக்காரு, புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறாரு. படிச்சிருக்க அவருக்கு சில அனுபவங்கள் கிடச்சிருக்கு. அப்போ ஒரு நாள் அவர் சொல்கிறார், ஐயா, ஏன்னா நான் அன்னைக்கு வந்து என்னுடைய பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே இந்த பைக்காகவே மாறிட்டேன். எனக்கும் அந்த பைக்குக்கும் வித்தியாசமே தெரில, என்னை நானே தொடச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்குமா ஐயா? என்னார், ஆமாம், ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும். பிறகு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணார், ஐயா, அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுதே. அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா? நீங்கள் அன்றைக்கி சொல்லும்பொழுது எனக்கு தெரியும், இது ஒரு நாள் இருக்கும், பிறகு மறுநாள் காணாமல் போயிடும்னு எனக்கு தெரியும். சரி, அன்றைக்கே உங்கள்கிட்ட நான் சொன்னான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும்? சரி, இதை எப்போ குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். சரி, அதனால் அதுவாக போட்டு போன பிறகு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னு நான் உங்கள் ஃபோனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி போன பிறகு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, அதனால் அது ஒன்றும் இல்லை, அது அப்படி தான் போகும். எல்லாமே வரும், வர்றது போகிறதான் நல்லது, வழியே வர்றது தங்குறது தான் தப்பு. என்ன அனுபவம்னாலும் வரட்டும், வந்தது போயிடணும். நல்ல அனுபவத்தில் இருக்குன்னு அதை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டுனா அதுதான் பிரச்சனை. அதனால் வர்றதெல்லாம் போகிறதான் நல்லா ஆற்றுல போகிற மாதிரி போயிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி தான் சென்னையில் அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவரும் இப்படி தான் நம்ம இதுகளெல்லாம் படித்து இது பண்ணிவிட்டு, நான் வந்து இப்போ ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன், குழந்தைக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லை, ஞானம் அடைஞ்சால் இப்படி தான் இருப்போம் ஐயான்னாரு. ஆமாம், இப்படி தான் இருப்போம். பிறகு அவரோட ஒரு வாரம் கழித்து, ஐயா, அந்த குழந்தைத்தன்மை என்னை விட்டு போயிட்டுது. அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுது. அப்போ எல்லாம் அதான் நீங்கள் அன்னைக்கு சொல்லும் பொழுதே தெரியும், இது சீக்கிரம் போயிடுவாங்கள விட்டு. ஏதாவது எந்த நிலையுமே வந்து பெர்மனண்ட்டாங்க ஒரு நிலையுமே கிடையாது. அதுக்காக எதுவும் வராதுன்னுட்டு அர்த்தம் இல்லை, எல்லாம் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் வந்தால் தங்கியிருக்கணும்னு அவசியமே இல்லை. வர்றது வந்து போகிறது தான் நல்லது, தங்கியிருக்கிறது தான் தப்பு. நாம நினைச்சோன்னா நல்ல நிலையோட இருக்கிறது தான் சிறப்புன்ட்டு நம்ம காலங்காலமாக அப்படியே ஒரு கான்செப்டில் இருந்திருக்கிறோம். அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது, அது இயற்கைக்கு விரோதமானது. அங்கே எல்லாம் வரணும், எதெல்லாம் போயிடணும். இப்போ நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? இப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டோம், அது நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு மறக்காமல் அப்படியே புரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு உதாரணமாக, நாம் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். நீங்கள் ஒரு 10 வருஷமாக அங்கே தான் குடியிருக்கிறீங்க. அப்போ அந்த டைமில் என்ன சொன்னால், உங்களுக்கு குழந்தை அப்போ தான் உண்டாகிட்டு இருக்கு, மெல்ல வந்துகிட்ருக்கு. இப்போ பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைகள்லாம் வந்துட்டு படிக்கக்கூடிய வயசு வந்துட்டு, ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு வந்துட்டு. இப்போ நீங்கள் அந்த வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறாந்தால் பிள்ளைகள் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி போக வேண்டியிருக்கும். ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு வீடு எடுத்தோம்னு சொன்னால், வடகை வீடு தான் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பக்கத்தில் ஒரு வீடு எடுத்தான்னு சொன்னால் ரோட்டை கிராஸ் பண்ணாமல் பிள்ளைகள் போகுமேனு சொல்லி நீங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் ஷிஃப்ட் ஆகுறீங்க. ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஆஃபீஸில் உட்கார்ந்துட்டு வேலையை முடிச்சுட்டு பைக்கில் வாரீங்க. உங்கள் ஏதோ ஞாபகத்தில் பழைய வீட்டுக்கு அந்த 10 வருஷமாக குடியிருந்த வீட்டு வாசலில் கொண்டு வந்து பைக்கை நிப்பாட்டுறீங்க. அங்கே போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் 10 வருஷமாக அப்படியே போய் அங்கேயே பைக்கில் போய் போனது பழக்கத்தில் உங்களை அறியாமலே அந்த வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா உங்கள் பலகாலமாக அப்படியே நீங்கள் பழகிட்டீங்க, அதுவும் உங்களை அறியாமல் உங்கள் இயல்பில் சேர்ந்துட்டு. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனை இல்லை, நீங்கள் போகணுன்னு நினச்சி போகல, உங்களை அறியாமல் அங்கே போயிடும். இப்போ அதுக்காக நீங்கள் வந்து எப்போவுமே, நான் புது வீட்டுக்கு போயிட்டேன், பழைய வீட்டுக்கு போகக்கூடாது, புது வீட்டுக்கு போயிட்டேன், பழைய வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நினைவு வச்சுட்டுருக்கேன் அவசியம். நீங்கள் புது வீட்டுக்கு போனீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், அது போதும். அது நீங்கள் நினைவில் வச்சுட்டுருக்கேனே அவசியமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஞானம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, லிபரேஷனாக என்னென்ன தெரிஞ்சிட்டீங்க, மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் அங்கே வந்துட்டீங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட முடிஞ்சுக்கிடும். அவ்வளோ நினைவில் வச்சுட்டுருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நம்முடைய இப்போ ஞானத்துக்கு அப்புறம் நம்முடைய இயல்பு எல்லாம் மாறுமா? ஒருத்தன் வந்து கோவப்படுறான், பயப்படுறான், வருத்தப்படுறான். ஞானம் அடைஞ்ச அப்புறம் அந்த இயல்பு எல்லாம் மாறி, ஏன்னா நம்ம அப்படி தான் படிச்சிருக்கோம். ஞானிங்கிறவர் வந்து அப்பளுக்கு இல்லாமல் இருப்பாருன்ற மாதிரி ஒன்று படித்து வச்சுருக்கோம். அதனால் அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இப்படியெல்லாம் மாறுமான்னு. இப்போ நம்ம ஏற்கனவே கூட சொன்னேன், இந்த தங்கச் சூடு இரும்பு சூடுங்கிற உதாரணம் சொன்னோம், அது ஒன்று தான் மாற்றம், அந்த மாற்றம் தான் ஏற்படும். இரும்பு சூடாக இருந்த ஒரு இயக்கம் வந்து தங்கச்சூடாக மாறிடும். எல்லாமே தோன்றும், தோன்றி மறைஞ்சு போயிடும், எதுவுமே அங்கே நிலை கொண்டு தங்கி இருக்காது.
அதனால் நம்ம இயல்பெல்லாம் மாறும். ஏன்னா உண்மையிலே இயல்பெல்லாம் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது, வெளிப்படும் போது தான் தெரியும். வேணா கூட கொஞ்சம் நேரம் நீடிச்சிருந்தனா வேணா சில நேரங்கள்ல நமக்கு தெரியும், நீடிச்சிருக்கலன்னா அது தெரியாது. இந்த நீடிச்சிருக்கிறதும் கூட என்னன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு மனசில் சிலதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும், சிலது நம்மளை அறியாமல் நம்ம பாடியில் கூட சிலது செட்டில் ஆயிரும். ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவதையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219065 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.